மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிறது மனம், அதாவது இங்கிலீஷில் ப்ரைடுங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட போகிறேன். என்னங்க மனம்ஸ்லாம் என்ன அப்படின்றது இன்றைக்கும் தெரியாத ஒரு புதிய புரியாத ஒரு புதிராக இருக்குது. இதை பற்றி தான் இந்த விளக்கம் என்னென்னா, அதாவது சிவனை வழிபடும்போது சொல்லுவாங்க, அதாவது ஒருத்தர் ஒரு சாமியார் தன்னுடைய இதயத்திலேயே கோவிலை கட்டினார் அப்படின்னு சொல்லுவாங்க. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, மனசு இருந்தால் எல்லாமே செய்யலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தங்க மனசை பற்றி இது நிறைய பேசிகிட்ருக்குறாங்க. அப்போ இந்த மனசில் என்ன அப்படின்றத பற்றி கேள்வி கேட்டால் யாருக்குமே பதில் தெரியல. அப்படி அதை பற்றி நான் ஒருத்தரங்களை கண்டராக கேட்டேன், அதுக்கு விட எனக்கே தெரியாமல் ரொம்ப நாள் முடித்தேன். அதுக்கு உண்டான விடையை தான் இப்போ நான் உங்களுக்கு போட போகிறேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் எடுத்துங்க. தேங்க்யூ. என்னங்க இந்த வார்த்தை சொல்கிறீங்களே, மனசில் என்ன அப்படின்னா, இது எனக்கு கை இருக்குது, கால் இருக்குது, கண் இருக்குது, உடம்பு முகம் இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அதாவது தோலை கிழிச்சிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா சதை இருக்குது, எலும்பு இருக்குது, நரம்புகள் இருக்குது, அதாட்ட ஹார்ட் இருக்குது, குடல் அது இதெல்லாம் இருக்குது, எல்லா உடம்பு உறுப்புகளும் இருக்குது, அதெல்லாமல் பார்க்க முடியும். ஆனால் இது ரெண்டையுமே தாண்டி இன்னொன்று மனசுன்னு ஒன்று சொல்கிறாங்களே, அது இருக்குதா, அது எந்த இடத்துல இருக்குது? இதை பற்றா நிறைய பேருக்கு தெரியாமல் மூழ்கிறோம். இப்போ இதை பற்றி மெத்தாலஜி, அதாவது புராண இதிகாசங்கள் அது மாதிரி புத்தகங்கள் எடுத்து படிக்கும்போது அதுலேயும் சொல்லப்படுது மனம் ஒன்று இருக்குதுன்றது. அதுக்கப்புறம் சரி அவன் தான் பைத்தியகாரம் பண்ணிட்டுருக்கானே. இப்போ சைக்காலஜி எடுத்து படிச்சுன்னா சைக்காலஜிலையும் அதே வார்த்தை தான் சொல்லுது, மனம் சொன்னு இருக்குது அப்படின்னு. என்னடா இது, சைக்காலஜிலையும் அதே தான் சொல்கிறான், உளவியல்லையும் அதை சொல்கிறான், எல்லாத்துலேயும் அதே சொல்லிகிட்டு இருக்கிறாங்களே, அப்போ உண்மையிலேயே மனசு இருக்குதா அப்படின்னு ஒரு சந்தேகம் மனசு ரொம்ப நாள் இருந்தது. அதுக்கடுத்து அந்த உளவியலை பற்றி இன்னும் இப்படி ஒன்று இருக்குதா அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரே மாதிரி தானே இருக்கணும். இப்போ ஹார்ட்னால் எல்லாருக்கும் கிட்டத்தட்ட சைஸ் வேணால் வரலாம் தவிர ஹார்ட் எல்லாருக்கும் ஒன்று. கைனா கையில் லென்த்து வேணால் வித்தியாசப்படலாம், ஆனால் லென்த் ஹை கைன்றது எல்லாருக்கும் ஒன்று. கால்னால் எல்லாருக்கும் ஒன்று தான், சைஸு அளவுகள் வேணால் வித்தியாசப்படலாம். ஆனால் இந்த இதயம்ன்றது அப்படி இல்லை, ஒத்தனுக்கு இன்னொத்தனுக்கு மாறுது. அதாவது அவனுடைய சமூக சமுதாய சமூகத்தில் இருக்கக்கூடிய அவனுடைய பார்ட்டி வந்தல இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவனுடைய அந்த மனம் அமைஞ்சிருக்குது. மற்றபடி இன்றைக்கி ஒரு போலீஸாக இருக்கும்போது எந்தெந்த திருடன் எங்கெங்கே இருக்கிறான்றத பார்த்து அவனுடைய மனசு ஆராய்ஞ்சிகிட்ருக்கோம். ஒரு திருடனாக இருக்கிறவன் போலீஸ் எந்த இடத்துல இருப்பான், என்ன என்னெல்லாம் செஞ்சிட்ருப்பான் அப்படின்றதுக்கு அவன் பற்றி யோசிச்சுட்ருப்பான். அதாவது யார் யார் எந்தெந்த இடத்துல திருடுவான், எந்தெந்த இடத்துல என்னென்ன நகை வச்சுருப்பாங்க அப்படின்றத பற்றி அவன் யோசிச்சு திங்க் பண்ணுவான். ஆக ஒவ்வொன்றை பற்றி அவன் நினைக்கும் போது அவனுடைய எண்ணங்கள் ஒவ்வொரு மாதிரியாக இருக்குது. இந்த சமுதாயத்தை சூழ்நிலை வரும்போது ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, குடிக்கலாம் அது குடிக்கிறது தவறு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் கூட, என்னுடைய சமுதாயத்தில் நான் வரும்போது என்னை சுற்றி ஒரு 100 பேர் குடிக்கும்போது அது தவறு அப்படின்றத எண்ணம் என்னை மனதில் விட்டு போயிடுது. அப்போ குடிக்கிறதுவும் சாதாரண விஷயம் அப்படின்ற மாதிரி பலருடைய மனதில் இன்றைக்கி இருக்குது. குடிக்கிறதும் சாதாரண விஷயம், அது ஒரு பெரிய விஷயமாக ஒன்று நானும் கருதுறதில்லை அப்படின்னு சொல்லி அலட்சியமாக சொல்லக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்கிட்ட பாதிப்பு என்னென்னு அவங்களுக்கு தெரியல, அதை பற்றியும் ஒரு சில விடைகளுக்கு போட போகிறேன், அப்போ அதை பார்த்துக்கோங்க. அப்போ இந்த மனசுலாம் என்னென்னு தெரியாமல் இருக்கும்பொழுது அப்போ அனாட்டமி எடுத்து படிக்கும்பொழுது தான் புரியுது. அனாட்டமினா உடல் கூறியல் அப்படிம்பாங்க தமிழில். அந்த உடல் கூறியலில் என்ன வருதுனாக்கா, அது மனம்னா ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு அதில் சொல்லுது. என்னென்னா வெறும் நரம்பு மண்டலங்கள் தான். இந்த நரம்பு மண்டலங்கள்
ஒவ்வொன்று ஒவ்வொரு செயல்பாடுகளை ஏற்படுது. அப்படி செயல்பாடுகள் போது ஒரு சில நரம்புகள் சேவிங்ஸ் பண்ணுது, இன்னொரு சில நரம்புகள் அந்த இன்னொரு ரெண்டு சேவிங்ஸை கம்பேர் பண்ணுது, அதில் எது கரெக்டுன்னு நம்ம சொல்லுது. அப்படியே இந்த கம்பேரிசன் வரும்போது தான் ஒரு தெளிவு, ஒரு முடிவு அவனுக்கு கிடைக்குது. அப்படியே அது வந்து தவறாகவும் இருக்கலாம், சரியாகவும் இருக்கலாம். இது அவனுடைய சமூக சூழ்நிலையிலே அவன் அந்த அவன் இருக்கக்கூடிய அந்த இடத்தை பொறுத்து மாறும். எனக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது, புரியுதுங்களா? ஒரு சிட்டியில் இருக்கிறனுடைய மனநிலை வேறு, ஒரு வில்லேஜில் இருக்கிறவங்க மனநிலை வேறு, ஒரு குடியாரங்க கூட இருக்கிறவங்களோட மனநிலை வேறு, ஒரே நல்லவர்களோடு இருக்கக்கூடிய மனநிலை வேறு, உங்களுக்கு கூட சேர்ந்துருக்கும்போது மனநிலை வேறு. இப்படியே மனநிலை ஒவ்வொருத்தனுக்கும் மாறுது. இது எல்லாத்துக்குமே காரணம் நம்முடைய நரம்பு மண்டலங்கள் தான். இது பூமாவது மூளையில் ஒரு பகுதி, புரியுதுங்களா? இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனிமேல் உனக்கு மனசு இருக்குதா அப்படின்னு உனக்கு கேட்டான்னா சொல்லுங்கள், அப்படிலாம் ஒன்று இல்லைடா, இது வெறும் கற்பனை அப்படின்றது அப்போ தான் உங்களுக்கு புரியும். அடுத்து உங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ மெட்டீரியல்ஸ். இது பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ.